아유. 옛날. 오른쪽. 떼깃. போன மாசம் என்னடா சொன்னேன் ஆ கரெக்டாக வாக்கிங் போனால் உடம்பு நல்லா குறையும் முக்கியமாக பெல்லி ஃபேட் குறையுன்னு சொன்னியா இல்லையா அது மட்டுமா சொன்னேன் அப்படியே கரெக்டாக போனீங்கன்னா ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும் சீக்கிரமாக டயர்டே ஆக மாட்டீங்கன்னு ஆமாம் சொன்னேன் அதுக்கு என்னன்ற ஒரு மாதம் போய் ஒரு ரிசல்ட்டும் வரல கை கால் வலி வந்து தான் மிச்சம் டே அது எப்படி பண்ணணும்னா 5+10, 10+15, 15+20, 20+25, 7-2 அப்படிங்கிற இந்த கணக்கெலாம் வச்சு பண்ணாதான்டா நான் சொன்ன ரிசல்ட்டு உனக்கு வேற லெவலில் கிடைக்கும் டேய் நான் அவங்ககிட்ட என்ன கேட்டேன் வாக்கிங் போயும் ஏன்டா உடம்பு குறையலன்னு தானே கேட்டேன் அதுக்கு நீ என்ன பண்ணுற தெரியுமா எல்கேஜி பசங்க மாதிரி 5+5, 10+10 டான்ஸ் ஆடுனுங்கிறேன் லூசாரா நீ லூசா டேய் உன்னே மாதிரி தான்டா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கண்ணா லூசு தானே உடம்ப குறைக்கணும் ஸ்டாமினாவை ஏற்றணும் வாக்கிங் போக போகிறேன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நிமிஷம் ஒரு டைமை சூஸ் பண்ணால் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க டைமே மாற்ற மாட்டாங்க ஸ்பீடே மாற்ற மாட்டாங்க அப்படி அதே மாதிரி 30 நாள் வரைக்கும் பண்ணிகிட்டே இருந்தால் ரிசல்ட் பெரிய லெவலில் கிடைக்காதரா எது வித்தியாசம் தெரியாதா இல்லை எனக்கு புரியல இப்போ உடம்பு குறைக்கணும் என்ன பண்ணோம் கேலரிஸை பர்ன் பண்ணோம் கேலரிஸை பர்ன் பண்ண என்ன பண்ணோம் ஒரு ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம் இப்போ வாக்கிங் எக்ஸசைஸ் தானே அது 5 நிமிஷம் பண்ணானா 10 நிமிஷம் பண்ணானா கேலரி பர்ன் தானே ஆகணும் இப்போ இவன் எது சொன்னாலும் பதிலுக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டான்னு ஒரு முடிவில் தான் வந்திருக்க நடக்காதடி இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன் நீ சொல்கிற மாதிரி வச்சுக்கோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு முதல் வாரம் நீ வந்து வாக்கிங் போக போகிற ஒரு 5 நிமிஷத்தை நீ எடுத்துக்கிற அப்படின்னா அந்த வாரம் ஒரு 7 நாள் ஒரு அதுக்கு அடுத்த வாரம் ஒரு 8ஆம் நாள் வரைக்கும் நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்கவே 5 நிமிஷத்துக்கு உடம்பு வந்து பழகிருண்டா பழகுனதுக்கப்புறம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு நீ 5 கேலரிஸ் பேர்ன் பண்ணுறேன்னு வை அதே கேலரிஸ் தான் அடுத்த நாள் பண்ணும் போலே பேர்ன் ஆகும் ஒரு நாளைக்கு வெறும் 5-5 கேலரிஸை மட்டும் பேர்ன் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம சாப்பாட்டிலே அதை விட அதிகப்படியான கேலரிஸை எடுத்துக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படி இருக்கும் போதில் வெறும் 5 நிமிஷத்தை மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் கிடைக்காது நல்ல ரிசல்ட்டும் வராது அதனால டைம் டியூரேஷனை நம்ம அதிகப்படுத்தி தான் ஆகணும் ஒரு குட் ரிசல்ட் வர்றதுக்கு ஓ நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் உனக்கு புரிகிற மாதிரியே பேசிக்கிறியே எங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லலாம் சரி இப்போ உனக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன் இப்போ நான் சொல்ல போகிற அந்த வாக்கிங் ஷெட்யூல் வந்து 1 மாதத்துக்கு பேசிக்காக வாக்கிங்கே போக தெரியலனா கூட இந்த விஷயத்தெலாம் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக அவங்க வந்து வாக்கிங்லாம் போக ஆரம்பிச்சிடலாம் முதல் வாரம்னு ஒன்று எடுத்துக்கோ முதல் வாரத்தில் ஃபஸ்ட்டு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ ஒரு நாளைக்கு வந்து நீ சூஸ் பண்ணி வச்சுக்கணும் அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ அப்படின்னு அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக டைமை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நீ வாக் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ நான் 7-2 அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னேன்ல அது என்ன கணக்குனா இப்போ எல்லாராலையுமே ஒரு வாரம் ஃபுல்லாக ஸ்டார்டிங்கில் வாக்கிங் போக முடியாது அப்படி இருக்கும் போல் வாரத்தில் 3ஆவது நாளும் 6ஆவது நாள் அதாவது புதன்கிழமை சனிக்கிழமை ரெஸ்ட் டே விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா நாளையும் கரெக்டாக 5 நிமிஷம்னா 5, 10 நிமிஷம்னா 10 அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த நாள் முடியும் போதில் இப்போ நீ 5 நிமிஷம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ரெஸ்டே போக 5×5 25 நிமிஷம் ஒரு வாரத்தில் வந்து நீ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்ப வாக்கிங் பண்ணி அதுவே 10 நிமிஷம் நீ எடுத்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ரெஸ்டே போக 5×10 50 நிமிஷம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் நீ அந்த வாரம் முடியும் போல் வாக்கிங் பண்ணி முடிச்சிருப்ப ஓஹோ இந்த டெக்னிக் நல்லா இருக்கே பேசாமல் இதே ஃபாலோ பண்ணிடுறேன் நாளிலேருந்து அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ உனக்கு புரிஞ்சிச்சா இல்லையாங்கிறத நான் டெஸ்ட் பண்ணணும்ல இப்போ 2ஆவது வாரத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு மேட்ரா சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு சொல்கிறேன் பாரு இப்போ ஃபஸ்ட்டு வீக் நான் 10 நிமிஷம் போகிறேன்னா செகண்ட் வீக் கூடுதலாக ஒரு 5 நிமிஷம் அதாவது ஒரு 15 நிமிஷம் போகணும் இப்போ 15 நிமிஷம் போகிறேன்னா 7 நாளில் வந்து 2 நாள் ரெஸ்ட் கண்டிப்பாக போட்டுருவோம்னு வச்சுக்கோங்க அப்போ பேலன்ஸ் 5 நாள் இருக்குது 5×15 கணக்கு போனால் 75 நிமிஷம் ஏறத்தால் 1 மணி நேரத்துக்கு மேலே போகிறேன் பரவாயில்லடா சூப்பர் வேறு லெவலில் கற்பூர புத்தியாக பிடிச்சிக்கிட்டில்ல அதே கணக்கு தான் 3ஆவது வாரம் இப்போ 2ஆவது வாரம் 15 நிமிஷம் போயிருப்போமா 3ஆவது வாரம் +5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 20 நிமிஷம் போயிருப்போம் ரெஸ்டேலாம் போக 5×20 கிட்டத்தட்ட வந்து 100 நிமிஷம் வந்து அந்த வாரம் முடியும் போல் வாக்கிங் பண்ணியிருப்போம் 4ஆவது வாரம் 20+5 25 நிமிஷம் ரெஸ்டே போக 25×5 போட்டோம் அப்படின்னா 125 நிமிஷம் வரைக்கும் நம்ம வாக்கிங் போயிருப்போம் அதுக்கப்புறம் 5ஆவது வாரம் 25+5 30 நிமிஷம் வாக்கிங் போவோம் ஒரு நாளைக்கு அப்போ ரெஸ்டேலாம் போக 30×5 போட்டோம்னா 150 நிமிஷம் ஒரு வாரத்துக்கு நம்ம வாக்கிங் பண்ணி முடிச்சிருப்போம் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு வாரம் முடியும் போல் வாக்கிங்லாம் பண்ணியிருப்போம் அப்படி பார்க்கும் போதில் 5 நிமிஷத்தில் ஆரம்பித்து ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம அந்த டைம் டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதில் ஸ்பீடே இன்க்ரீஸ் பண்ணுவோம் டைமே இன்க்ரீஸ் பண்ணுவோம் அஞ்சு இப்போ ஒரு உதாரணத்துக்கு 5 நிமிஷத்துக்கு 5 கேலரிஸ்ன்னு சொன்னல அப்போ 5 நிமிஷம் 5 கேலரின்னு இருக்கிற கணக்கு போக அதுக்கப்புறம் 30 நிமிஷத்துக்கு எவ்வளோ கேலரியோ அந்த அளவுக்கு வந்து கேலரிஸ் பேர்னிங் அதிகமாக ஆரம்பிச்சு ரிசல்ட்டு வேறு லெவலில் கிடைக்கும் ஓஹோ அப்படியா விஷயம் அப்படிதான் விஷயம் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா என்னதான் எக்ஸசைஸ் வந்து நம்ம கேலரிஸ் பர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாலும்
கேலரி டெபிசிட் கரெக்டான டயட் ப்ராசஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான டயட் ப்ராசஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வாக்கிங்லாம் போக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப வேர்க்க ஆரம்பிக்கும். நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப ஹீட் ஆகும். அப்படி இருக்கும் போது நம்ம பாடியை கூல் பண்ணுறதுக்கு ரொம்ப லூஸான ஒரு கிளாத்தோ ரொம்ப லூஸான ஷர்ட்ஸு இல்லை வந்து டிஷர்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்களை போட்டுட்டு தான் நம்ம வந்து வாக்கிங்கோ மற்ற எக்ஸசைஸோ பண்ணணும். அப்படி பண்ணும் போது தான் ஏர் சர்க்குலேஷன் உள்ளே கிடச்சி பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஷூ ரொம்ப டைட்டாக போட்டு இறுக்கிக்கிட்டு கால் நடக்கவே முடியாத அளவுக்குலாம் ஷூ போடவே கூடாது. ஷூ போடும் போதில் இதோ இந்த மாதிரி வரைக்கும் நமக்கு வந்து கேப் இருக்கணும் நம்ம காலுக்கும் ஷூக்கும். அப்படி இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக நம்மளால் நடக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் அன்னிவனாக வந்து இந்த இடம் தான் இருக்குது கரடு மேரடாக இருக்குது அப்படின்னா அங்கே வாக்கிங் போகிறத விட்டுட்டு ஃப்ளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸில் தான் நம்ம வாக்கிங்கே போக ஆரம்பிக்கணும். நம்ம இன்றைக்கி ஒரு நாள் அன்னிவனாக போயிட்டோம் அதிலே இந்த காட்டிலே மேட்லேயே நடந்துக்கிட்டே திரியும் அப்படின்னா அதிலே பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டைமில் ஆங்கிள் ட்விஸ்ட்டாக இன்ஜுரி ஆகிறதுக்கு கூட நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வாக்கிங் பண்ணிக்கிட்டு நான் சொன்ன இந்த ஷெட்யூல் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வேற லெவலில் உன்னோட வெயிட் லாஸும் நடக்கும், எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும், டயர்ட் ஆக மாட்டேன், ப்ராசஸ் எல்லாம் பக்காவாக நடக்கும். அவ்வளோதானே சொல்லிட்டேல்ல புரிஞ்சிட்டேன்ல. இப்போ பாரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஏற்றி அரை வரை கூட்டி என்னென்ன பண்ணுறேன் பாரு. அடுத்த வாட்டி நீ என்ன பார்க்கும்போது எப்படி இருப்பேன் தெரியுமா? எப்படி இருப்பேன் அப்படியே சூர்யா மாதிரி தக்க தக்காத சிக்ஸ் பேக்கோட வரேன். அவ்வளோதான். நீ அந்த பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணி நான் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரேன். சொல்லுக்காயோ. நான் சாதிக்க விரும்புகிறேன். ஏய் நீ என்ன ஆகணும்? டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, வக்கீல் ஆகணுமா? அதை சொல்லு, நான் உன்னை ஆக்குறேன். ஏய் வெண்ணே, நான் உன் ஃப்ரெண்டு சாதிக்க விரும்புகிறேன்னு சொன்னேன்.